பிக்பாஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் ரச்சிதாவை பிரியங்கா கொடுத்த கலாய் தற்போது வைரலாக பேசப்பட்டு வருகின்றது. பிரபல டிவியில் சுமார் 106 நாட்கள் நடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலகலப்பு, சண்டை, வாக்குவாதங்கள், எமோஷனல் என அனைத்தும் நிறைந்து விறுவிறுப்புடன் சென்றதால் பார்வையாளர்கள் பலரையும் வெகுவாக கவர்ந்திருந்தது. இந்த சீசனில் அசீம் உள்ளே போட்டியாளர்களின் வெறுப்பினை சம்பாதித்து வெளியே மக்களின் மனதை கவர்ந்த டைட்டில் வின்னராகவும் ஆனார். மிகவும் மகிழ்ச்சியாக நடந்து முடிந்த இந்த நிகழ்ச்சியின் வெற்றி கொண்டாட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் அனைத்து பிக்பாஸ் சீசன் 6 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த பிக்பாஸ் சீசனில் ராபர்ட் மாஸ்டர் மற்றும் ரச்சிதாவின் காதல் காட்சிகள் அருமையாக சென்றது. உள்ளே ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதாவை காதலிப்பதாக கூறி பின்னே சுற்றி சுற்றி வந்துள்ளார். ஆனால் ரச்சிதாவே அவரை கண்டுகொள்ளவே இல்லை. பிக்பாஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் மத்தியில் போட்டியாளர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அப்போது ரச்சிதா எடுக்கப்பட்ட கேள்வியில், கோபிநாத் அண்ணா சொல்றது மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை இவர் பண்ணதால இவர் எனக்கு காவியமா தெரியறான்னு யாரு என்ற கேள்வி வந்துள்ளது. இந்த கேள்விக்கு அனைத்து போட்டியாளர்களும் நகைச்சுவையாக ராபர்ட் மாஸ்டர் என்ற பெயரை கூறிய நிலையில் ரச்சிதா அதற்கு மறுப்பு தெரிவித்து விக்ரமன் பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் விக்ரமன் பிக்பாஸ் வீட்டில் மரியாதை கொடுத்து பேசியதால் அவர் காவியமாக தெரிவதாக தன்னுடைய விளக்கத்தையும் ரச்சிதா கொடுத்திருக்கின்றார். இப்படி ரச்சிதா கூறும் போது, நீ இப்படி பேசும் போது ஷார்ட் ஃபுல்லா மாஸ்டர் மேலேயே இருக்கும் என்று பிரியங்காவும் கலாய்த்து பேசினார். இதே போல ராபர்ட் மாஸ்டருக்கு வந்த கேள்வியில், எந்த சூழ்நிலையிலும் பிக்பாஸ் வீட்டுக்குள் இதை மட்டும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு போனேன், ஆனா அதை பண்ணிட்டேனே என நினைக்கும் விஷயத்தை கூற வேண்டும் என்று இருக்கிறது. இதுக்கு ராபர்ட் மாஸ்டர், இந்த விடயம் தான் உள்ளே இருக்கும் அனைவருக்கும் தெரியுமே, என் காதலி வெளியே கூறிதான் அனுப்பிவிட்டார், ஆனால் அதை மட்டும்தான் செய்தேன் என்று கூறியிருந்த தருணத்தில் காதல் வளர்த்தேன் என்ற பாடலை போட்டு காட்டி கலாய்த்துள்ளனர்.